రామానుజ దయాభాస్త్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం హస్తదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజే యుగ్మ రుక్మ వ్యామోహతస్తదితరాణి తృణాయమేనే అస్మద్గురోర్భగవతోస్య దైక సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితాయువతయస్తనయా విభూతి సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నఃకులపతేర్వకులాభిరామం శ్రీమత్తదంఘ్రీగణం ప్రణమామి మూర్ధ్నా భూతం సరస్య మహదాహ్వయ భట్టనాథ శ్రీభక్తిదార కులశేఖర యోగివాహాన్ భక్తాంఘ్రిరేణు పరకాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్రణతోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వధనానుమోదనం సర్వార్థదం శ్రీజడగోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేదసాగరం తిరువైదినాడెన్నుం తెన్కురుహూరెండుం పర్వణీయ వన్పురుణలెండ్రుం అరుమరేహందాది செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாதிரெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் இந்த சடகோவன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுஜ முனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாந்திகளும் சோலை முதலரங்கர் வன்புகழ் மேலான்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் இன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க வெளி நிலையும் மெய்யா முயல் நிலையும் தக்க நெறியும் தடையாகி துக்கியலும் ஊர்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்நாத முனீந்திர வம்சேதிராலப்தேந்து தத்வேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச க்ளித்த சகதி வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேஷ கிருதாஜ்ஞயா ஸ்ருதிஹிரசூர்யுக்த சாரக்ரமாத் வ்யாகுர்வன் நிகமாந்த லக்ஷ்மணமுனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் சதகோபசூக்தேஹ சஹசிரஷ்யக பாஷ்யகாரம் ஷடாரி ராமானமஹம் பிரபத்யே. திருவாய்மொழி இரண்டாம் பத்திலே இரண்டாம் தசகம் தின்னன் வீடு என்று ஆரம்பம். இதற்கு முன் திருவாய்மொழியிலே கீழே ஆழ்வார் கடைசியில் முடிக்கும்போது எம்பெருமான் சர்வேஸ்வரன் என்பதை சொல்லி முடித்தார். நாயிகா பாவத்திலே ஆழ்வார் இருந்து கொண்டு எம்பெருமானை விட்டு பிரிந்து ஒரு க்ஷண காலமும் இருக்க முடியாது என்கிற தன்னுடைய நிலையை வெளிப்படுத்தினார். இப்போ க்ஷணவிரக தசா துஸ்ஸகத்வம் அப்படின்னு எம்பெருமானுடைய ஒரு குணம், பரமபோக்கியனாக இருக்கக்கூடிய வஸ்து அப்படின்னா நாம் எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா அதை பிரிஞ்சு நாம தவிக்கணும், தவிச்சா அந்த வஸ்து பரமபோக்கியம் என்ன அர்த்தம். ஆமா போனா போயிட்டு போறது என்ன விட்டோம்னா அதனுடைய மதிப்பு அவ்வளவுதான் அப்படின்னு ஆகும். எம்பெருமானை பிரிஞ்சு ஒரு க்ஷணம் கூட இருக்க முடியாது அப்படின்னு ஒரு தவிப்பு அழுவாருக்கு இருந்திருக்குங்க அப்படின்னால எம்பெருமானுடைய அந்த உயர்ந்த குணம் தெரிகிறது, பரமபோக்கியத்துவம் அப்படிங்கிற குணமானது அங்கே தெரிஞ்சது. அதையும் சொல்லி முடித்த ஆழ்வார் இப்போ இந்த திருவாய் மொழியிலே பகவான் அவதாரம் பண்ணும் போதும் சர்வேஸ்வரனாக இருக்கான் அப்படின்னு, அவன் சர்வேஸ்வரன் தேவாதி தேவர்கள் எல்லாம் சேவிக்கும்படியான சர்வேஸ்வரன் அப்படிங்கறத சொல்றார். அப்ப அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? முன்னாடி பகவான இவர் அனுபவிச்சு பரமபோக்கியனாக இருக்கான்னு சொல்றதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, அழகா சொல்றார், இப்படி பிரஸ்துதமான சர்வேஸ்வரத்வத்தை தம்முடைய பிரீத்தியதிரேகத்தாலே சகேதுகமாக உபபாதிக்கிறார் அப்படின்னு பின்னான் ஸ்ரீ சுக்தி. முன்ன வந்து பகவான அனுபவிச்சுட்டு இருக்கும் போது, அதாவது பகவானை பிரிஞ்சு துக்கத்தை சொல்லிட்டு இருக்கும் போது கடைசியிலே பகவான் வந்து சேவை சாதித்தார், ஆழ்வாரோடு கலந்தார்.
அப்போ பகவானுடைய சர்வேஸ்வரத்துவத்தை அதுவாக அனுபவித்தார். மொத்தமாக சோராத எப்பொருட்கும் ஆதியான் சோதிக்கே ஆராத காதல் குருகு சடகோபன் ஓராயிரம் சொன்ன அவற்றுள் இவை பத்தும் அப்படின்னார். சோராத எப்பொருட்கும் ஆதியாம் அப்படிங்கிறபடினால ஒரு பொருள் பாக்கி இல்லாமல் எல்லாவற்றுக்கும் ஈஸ்வரனாக இருக்கக்கூடியவன் அப்படின்னார். சேதனாச்சேத வஸ்துக்கள் எல்லாவற்றுக்கும் ஈஸ்வரனாக இருக்கக்கூடியவன் அப்படின்னார். ஈஸ்வரன் அப்படின்னா ஆளுபவன் அப்படின்னு அர்த்தம். எல்லாவற்றையும் அழகாக ஆட்சி நடத்துபவன் அப்படின்னு அர்த்தம். அதை எதை வச்சு ஆழ்வார் சொல்றார் அப்படின்னா, இப்போ ஒரு ஜீவன் அந்த ஜீவனை எத்த அழகா ஆட்சி நடத்துறார் பெருமாள். பகவானை விட்டு பிரிஞ்சு ஒரு க்ஷண காலம் கூட இருக்க முடியாத நிலைமையில அங்கே பட்சிகளை பார்த்தும் கடலை பார்த்தும் வானத்தை பார்த்தும் இன்னும் சேதனாச்சேதன வஸ்துக்கள் இருட்டை பார்த்தும் எல்லாவற்றையும் பார்த்து புலம்பி தன்னுடைய நிலைமையை தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு வஸ்துவுக்கு உயிர் கொடுத்திருக்கான் எம்பெருமான். என்ன கேட்டா முன்னாடி நேரம் வந்திருக்கான், தான் முன்னாடி நேரம் வந்து சேவை சாதிச்ச உடனே அதுக்கு உயிர் வந்திருக்கான். அப்போ எந்த வஸ்துவை எப்படி ஆள வேண்டுமோ அந்த வஸ்துவை எப்படி ஆளக்கூடியவன். இப்ப பாருங்க, நோவு பட்டு இருக்கக்கூடிய ஒரு வஸ்து, ஒரு ஆத்ம வஸ்து, அந்த ஆத்ம வஸ்துவை பகவான் தன்னையே காட்டி வாழ வச்சிருக்கான் அப்படின்னா இதே மாதிரிதான். ஒரு பொருள் பாக்கி இல்லாமல் அதை எப்படி ஆளுமோ அப்படி ஆளக்கூடியவன். சோராத எப்பொருட்கும் ஆதியான் சோதிக்கே அப்படின்னு பகவானுடைய ஈஸ்வரத்துவத்தை அவருடைய ஆளும் தன்மையை நினைச்சு ஆராத காதல். இப்ப ஆழ்வாருக்கு பெருமாள் கிட்ட ரொம்ப பிரீத்தி அதிகமாச்சு. ஈஸ்வரனா இவன் தான் அப்படின்னு சர்வேஸ்வரத்துவத்தை அவர் அனுபவித்தார். அப்போ அதை திரும்பி இப்ப சொல்ல போற அந்த சர்வேஸ்வரத்துவம் அப்படிங்கறதே தான் இப்போ விளக்க போற. எம்பெருமான் எல்லாரை காட்டிலும் ஈஸ்வரன், எல்லாரையும் ஆளக்கூடியவன், தேவாதி தேவதைகளை எல்லாம் ஆளக்கூடியவன், எல்லாரையும் விட பல மடங்கு உயர்ந்தவன் அப்படிங்கறதெல்லாம் சொல்ல போறார். அததான் அப்ப சொல்லி முடிச்சாரு. இப்ப ஏன் சொல்றார் அப்படின்னா, தம்முடைய பிரீத் எதிரேகத்தாலே ரொம்ப பிரீத்தி அதிகமாயிடுது. இப்போ ஆறாவது காதல் அப்படின்னு சொன்னார் இல்லையா, பகவான் அப்படி முன்னாடி வந்து நிற்க ஆழ்வாருக்கு உடனே அந்த உயிர் பிறக்க, அந்த உயிரோடு கூட பகவானை இவர் அனுபவிக்கும் போது அவன் சர்வேஸ்வரனாக இப்படி இருக்கானே அப்படின்னு அனுபவிக்கும் போது அந்த அனுபவத்தாலே வந்த பிரீத்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமா போய் இவன் தான் சர்வேஸ்வரன், இவன் தான் சர்வேஸ்வரன், என்ன ஆனாலும் ஈஸ்வரன்னா இவன் தான் அப்படின்னு அதை திருப்பி திருப்பி சொல்லும்படியாக அவர் அந்த பிரீத்தி அதிகமாயிடுது. அந்த அதிகத்தினாலே திருப்பி திருப்பி சொல்றார். அத சகேதுகமாக அது காரணத்தோடு சொல்றார். அந்த சர்வேஸ்வரங்கிறதுக்கு பழைய சம்பவம் எல்லாம் ஞாபகம் வருது. புராணத்துல எங்கெங்க என்னென்ன சொல்லியிருக்காளோ எல்லாம் ஞாபகம் வருது. எல்லாத்தையும் சொல்லி விளக்குகிறார், உபபாதிக்கிறார். காரணத்தோடு கூட துபாருங்கோ இவன் தான் சர்வேஸ்வரன், துபாருங்கோ இவன் தான் சர்வேஸ்வரன் அப்படின்னு ஒரு ஒரு காரணத்தை சொல்லி, ஒரு ஒரு சம்பவத்தை சொல்லி எம்பெருமானே எல்லாருக்கும் ஈஸ்வரன் அப்படிங்கறதை சொல்ற. இப்படி சொல்றதே இப்ப இவருக்கு பிரீத்தியா இருக்கு. அதனால அதனுடைய தொடர்ச்சி தான். அப்ப கடைசியில பெருமாள் சேவதர அப்போ ஒரு பிரீத்தி வர ஆறாத காதலாக இருக்க, அந்த காதல் ஆறாமல் இருக்கிறபடினாலே அத நம்மோட கூட கலந்து அனுபவிக்கணும் அப்படிங்கறதுக்காக இப்போ நமக்காக இதையும் சேர்த்து சொல்ற. அதான் இங்கே சொல்லும் போது நம்முடைய பிரீத்தி எதிரேகத்தாலே இந்த சர்வேஸ்வரத்துவத்தை நாட்டாரும் இசைந்து அனுபவிக்க வேணும் என்று அதற்காக உபபாதிக்கிறார். அதை தான் அனுபவிச்சது மாத்திரம் இல்லாமல் நமக்கும் சொல்லி அனுபவிக்கணும், நாமளும் அனுபவிக்கணும். அதுக்காக இது ஆரம்பம். அத்தனை பிரீத்தியா, நமக்கே பிரீத்தியான ஒரு விஷயம் இருந்து வச்சுக்கோங்க, பத்து பேர்த்த சொல்லுவோம். நாம எங்காத்துல எங்க பையன் அப்படி ஒரு காரியம் பண்ணிருக்கான், அதனாலே அவனுக்கு பல விருதுகள்லாம் கிடைச்சிருக்கு, எல்லாரும் புகழும்படி இருக்கு, அதனால பத்து பேர்த்த சொல்லிட்டு இருப்போம். ஏன்னா அவங்கிட்ட இருக்கிற பிரீத்தினாலே. இதை பிடிக்காதவர் யாராவது பண்ணா ஒரு வாயை திறக்க மாட்டோம். ஆனா ஆழ்வாருக்கு இப்போ ரொம்ப பிரீத்தி. எம்பெருமான் வந்து சர்வேஸ்வரனாக தன்னையும் ஆண்டு உலகையும் ஆழ்வதை பார்த்து இவன் தான் ஈஸ்வரன், இவன் தான் ஈஸ்வரன் என்பதாக திருப்பி திருப்பி அதை அனுபவித்து நம்மோட கூட அனுபவிக்கிறதுக்காக அதை உபபாதனம் பண்ற, அதை விளக்கி சொல்ற. ஒவ்வொரு பாட்டிலும் ஒவ்வொரு விதமாக அதை விளக்கி சொல்லுகிறார் அப்படின்னு. பிரீத்தி அதிரேகத்தாலே, ரொம்ப ரொம்ப பிரீத்தி அதிகமானபடினாலே அப்படின்னு அர்த்தம். பில்லான் சொல்லும் போது பிரீத்தி அதிரேகத்தாலேங்கிற பில்லான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் இங்க சாக்ஷாத் சுவாமி வியாக்கியானம் சாதிக்கிறார். பில்லானுடைய வார்த்தையும் ரசமா இருக்கு, சாக்ஷாத் சுவாமியுடைய வாதத்தையும் ரசமா இருக்கு. பில்லான் எப்படியாக தம்முடைய பிரீத்தி திரேகத்தாலே சகேதுகமாக உபபாதிக்கிறான்னு சொல்லும்போது எல்லாரோடையும் கலந்து சாட்சாசம் வியாக்கியானம் பண்றாரு. அதே மாதிரி பிரீத்தி அதிரேகம்,
அதாவது ரொம்ப பிரீத்தி. ஏன்னு கேட்டானா, பிரீத்தியினாலே உபபாதனம் பண்றார் ஆழ்வார், தன்னுடைய பிரீத்தினாலே சொல்றார் அப்படின்னா, அப்ப இதுக்கு முன்னாடி பிரீத்தி இல்லையா அப்படின்னு கேள்வி வரும். இதுக்கு முன்னாடி பிரீத்தி இல்லையானா, உயர்வர உயர்நிலத்திலேருந்து ஆரம்பிச்சு பிரீத்தி தான். உயர்வர உயர்நிலத்துல கூட எம்பெருமானுடைய பரத்துவத்தை தான் சொன்னார். எம்பெருமான் உயர்ந்தவன், சர்வேஸ்வரன், சேதனா சேதன வஸ்துகளை ஆளக்கூடியவன் அப்படிங்கறதுதான். உயர்வர உயர்நிலவும் அதுதானே, அது இது இது என்ன இருக்கோ எல்லாம் பகவான் தான் அப்படின்னு தானே ஆரம்பிச்சார். எல்லா வஸ்துக்களையும் சுரூபஸ்தி பிரவிற்த்திகளுக்கு நிர்வாகனாக இருக்கவன் எம்பெருமான் அப்படிங்கறதுதானே அந்த உயர்வர உயர்நலம் திருவாமியில சொன்னார். இப்போ அதே விஷயம் தான் சொல்ல போறேன். ஆனா அப்ப சொன்னதுக்கும் இப்ப சொன்னதுக்கும் வித்தியாசம் இருக்கு. பிரீத்தியதிரேகத்தாலே சொல்லுகிறார் அப்படிங்கிறார். அப்ப இருந்த பிரீத்தியை காட்டு இப்ப பிரீத்தி அதிகமாயிருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, அப்ப இருந்த பிரீத்தி பொதுவாக எல்லாரையும் எம்பெருமான் ஆளக்கூடியவன், மயர் வர மதிநல மருளினன் எனக்கும் அனுகிரகம் பண்ணிருக்கான், லோகத்தை எல்லாம் ஆச்சரியமா ஆள்றான், மனசே அவனை சேவிச்சென்று அப்படின்னு சொன்னது. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டானா, அந்த பிரீத்திங்கிறது எம்பெருமானுடைய உயர்வை மாத்திரம் நினைச்சுன்னு வந்தது. இப்போ எம்பெருமான் அவதாரம் பண்ணி எத்தனை காரியத்தை சாதிக்கிறான்ங்கறத சொல்ற. கிருஷ்ணாவதாரத்துல எப்படி உயர்ந்தவனாக சர்வேஸ்வரனாக இருக்கான் அப்படிங்கறத சாதிக்கிறார். இப்போ சர்வேஸ்வரனாக பொதுவா இருக்கான், சீதையுண்ட லோகத்துல இருக்கக்கூடியவன் சர்வேஸ்வரனாக இருக்கான் அப்படிங்கறத அங்க சொன்னார். இங்க அப்படி கிடையாது. கிருஷ்ணாவதாரத்துல இருந்து அவன் சர்வேஸ்வரனா இருக்கான், நம்ம ஊர்ல வந்து அவதாரம் பண்ணி அவன் சர்வேஸ்வரனாக இருக்கான் அப்படிங்கறதையும் மனுஷத்வே பரத்வம் அப்படிங்கிறாருங்க. அதாவது பிரீத்தியதிரேகத்தாலே என்றது உயர்வர உயரில் காட்டிலும் பிரீத்தி ஆதிக்கத்தாலே என்றபடி அவ்விடத்தில் பிரீத்தி பரத்துவ மாத்திர அனுசந்தான தன்யை, இவ்விடத்தில் பிரீத்தி மனுஷத்வே பரத்துவம், இந்த பரத்துவத்தை அனுசந்தித்து வந்தது, ஆகையாலே ததோபி அதிகதரை என்று கருத்து நம் கண்ணன் கண்ணல்லது இல்லை என்றும் கோபால கோடரி ஏரன்றியே என்னும் மனுஷத்தே பரத்துவமிலே இத்திருவாய்மொழியில் சொல்லப்படுகிறது. மனுஷத்வே பரத்துவம் என்கிற இந்த குணத்தையே லலிதோ துங்கத்தும் என்று ஆச்சாரியர் அருளி செய்தார். சுவாமி தேசிகேந்திர உள்ளம் அப்படிங்கிற இத, அதாவது முன்ன இருந்தது எம்பெருமான் உயர்ந்தவன்கிறது, இப்ப மனுஷியனாக இருந்து உயர்ந்தவனா இருக்கான் அப்படிங்கிறது. அதனால எம்பெருமானுக்கு பெருமை சேர்றது, ஆழ்வாருக்கு பிரீத்தி அதிகமா இருக்கு. ரொம்ப உயர்ந்த வஸ்து அப்படின்னா, இப்ப தங்கம் இருக்கு, ரத்தன கல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரத்தன கல் ரொம்ப ரொம்ப உயர்ந்த வஸ்து, ஆனா நமக்கு கிடைக்குமோ அப்படின்னா கிடைக்காது. ரத்தன கல் கிடைக்கிறது துர்லபம். உயர்ந்த உயர்ந்த ரத்தன கல்லுகள்லாம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. ரத்தனக்கல் மாதிரியே இருக்கும் கண்ணாடி கல், பலபலம்தான் இருக்கும், அது நிறைய கிடைக்கும், ஆனா அது உயர்ந்தது இல்லையே. ஆக எது உயர்ந்ததோ அது நமக்கு கிடைக்கல, எது கிடைக்கிறதோ அது உயர்ந்தது இல்ல, அப்படி இருக்கு லோகத்துல எல்லாமே அப்படிதான் இருக்கும். ஆனா கண்ணன் இருக்கானே அவன் நமக்கு கிடைச்சிருக்கான், நமக்கு அவதாரம் பண்ணிருக்கான், நம் கோபால கோளரி அப்படின்னு சொல்ற மாதிரி அவனுக்கு அவதாரம் பண்ணிருக்கான், ஆனாலும் அவன் உயர்ந்தவன். அந்த ரத்தனம் இருக்கும் இல்லையோ, அந்த ரத்தனமே கண்ணாடிகள் மாதிரி எல்லாருக்கும் கிடைக்க முடியாதுன்னா எப்படி இருக்கும், கண்ணாடிகள் கிடைக்கிற மாதிரி ரத்தனமே கிடைச்சிருச்சு, பரபரப்பெல்லாம் பிரகாசிக்கிற ரத்தனம் கண்ணாடிகள் மாதிரி கிடைக்கிறா எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்படி இருக்கா நாம் கிருஷ்ணன். அதனால உயர்ந்ததா இருக்கும் போதே அவன், அதாவது மனுஷனா இருக்கும் போதே உயர்ந்தவனா இருக்கான், நமக்கு கிடைக்கும்படி இருக்கும் போதே உயர்ந்தவனா இருக்கான், அதையும் சேர்த்து அனுபவிக்கும் போது பிரீத்தி நிறையா இருக்கு. எனக்கு சேவை சாதிக்கிற பகவான், எனக்காக அவதாரம் பண்ண பகவான், உயர்ந்தவனாக தேவாதி தேவனாக ஈஸ்வரன், அதாவது பிரம்மா சிவன் முதலானவர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணும்படியாக இருக்கார் என்பதையெல்லாம் இங்கே சொல்ல போகிறார். இந்த இடத்துல இத சுவாமி தேசியம் சொல்லும் போது லலிதோத்துங்கம் அப்படின்னு சொல்றாரா, லலிதனாவும் உத்துங்கனாவும் இருக்கான் அப்படின்னு இந்த இந்த திருவாயுமியுடைய சாரமாக தேவிடோபரிஷத் தாத்பரிய சாராவளியிலே சொல்லும் போது, தேவருணுத லலிதோ துங்க பாவே நநாதம் ஆழ்வார் என்ன இந்த இடத்துல வியாக்கியானம் பண்ணார்னா, லலிதோ துங்கன், உத்துங்கன்னா மிக உயர்ந்தவன் அர்த்தம், லலிதன்னா சுலபமானவன் அப்படின்னு அர்த்தம். ஆக ரொம்ப சுலபமானவனும் அதே சமயம் மிக மிக உயர்ந்தவனாகவும் ரெண்டு விதமாகவும் இருக்கான் அப்படின்னு. இது பெருமாளுக்கு இருக்கக்கூடிய சரிப்பட்ட குணம். ஏன்னா சுலபமா இருக்கிறது உயர்ந்ததா இருக்காது, உயர்ந்ததா இருக்கிறது சுலபமா இருக்காது, ரொம்ப ரொம்ப சுலபமா கழிச்சுட்டு வச்சுக்கோங்க அதுக்கு வேல்யூ இருக்காது, அது உயர்ந்ததாக இருக்காது. ஆனா இங்க அப்படி இல்ல, எல்லாம் சேர்ந்து இருக்கு.
ஜெயதி லலிதோ துங்கா விருத்தர் தசாசிய ரிப்போ ரிபி. சுவாமி தேசிகன் ஒரு இடத்துல லலிதோ துங்கமான பகவானுடைய இந்த ஒரு குணம் இருக்கோ இதுக்கு பல்லாண்டு பாடு இருக்காரு. ஜெயதி 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 ஜெய ஜெய பல்லாண்டு பல்லாண்டு இருக்கட்டும். லலிதோ துங்கா விருத்தி தசாசிய ரிப்போ ரிபி ராமாவதாரத்துல சொல்றாரு. அங்க ராமாவதாரத்தை பாருங்கோ எப்படி பகவான் இருக்கார் அப்படின்னு பாருங்கோ. பகவதி பரத்வாஜே புக்தி ததா சபரி கிரகே. பரத்வாஜர் கிரகத்துல போய் பகவான் வந்து போஜனம் செய்தார் அப்படின்னா அவர் உயர்ந்தவர். ஏன்னா பரத்வாஜர் எப்படிப்பட்ட மகரிஷி, யாகாதிகள்லாம் நிறைய பண்ணக்கூடியவர், திவ்யமாக ஆச்சாரமாக அத்தியந்த சுத்தமாக அவர் பண்ணி கொடுக்க அந்த பரத்வாஜருடைய ஆசிரமத்துல போய் பெருமாள் பிரசாதம் சீகரிச்சார் சாட்டார் அப்படின்னா அது சரி, உயர்ந்தவாளுக்குதான் அந்த அண்ணன் கிடைக்கும், இல்லாட்டா கிடைக்காது. அதே பகவான் நேர போய் சபரி கிரகத்துல போய் அந்த சபரி பாட்டியானவள், அவள் ஒரு உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவள் கிடையாது, யாகாதி கர்மங்கள் எதுவும் கிடையாது, அத்தியனம் முதலாளதெல்லாம் எதுவும் கிடையாது. ஆனா சாதாரண சபரீதத்த பலமூலா பிலாசினு அங்க போய் சாட்டான போது லலித விருத்தி, ரொம்ப சுலபமான விருத்தி பகவான். பகவதி பரத்வாஜே புக்தி ததா சபரி கிரகே பிரபுர அனுசிருதோ விஸ்வாமித்ரஹா பிளவங்க பதிஸ்ததா. அது மாதிரி சின்ன வயசுல பெருமாள் ஸ்ரீராமனை விஸ்வாமித்திர கூட்டின்னு போகும்போது காட்டுல விஸ்வாமித்திர முன்னாடி நடக்க பின்னாடி பெருமாள் ஸ்ரீராமன் நடந்து போனார் அப்படின்னா அது அழகான விஷயம். ஏன்னா மகான்கள் பின்னாடி போனா விசேஷம் ரொம்ப. தஸ்மாச்சேயாகும் சம்பாபியான் பச்சாதன்வேதின்னு வேதம் சொல்றது. பெரியவாள் பின்னாடி சின்னவா போவாளாம், அது சின்னவாளுக்கு அது கொடுத்து வச்சிருக்கணும். பின்னாடி போறதுங்கிறது அனுவர்த்தனம்னு பேர். அனுயாத்திரையாக அனுவர்த்தனம், பெருமாள் எழும்போது பெருமாள் பின்னாடி போகணும் அதுக்கு அனுயாத்திரான்னு பெயர். மகான்கள் போகும்போது மகான்கள் பின்னாடி போகணும் அதுக்கு அனுவர்த்தனம் அப்படின்னு பெயர். அப்படி பின்னாடி போறதுங்கிறதே பெரிய விஷயம். குரு பின்னாடி சிஷ்யன் போவான், குரு அனுவர்த்தனம் அப்படின்னு பெயர். அது மாதிரி இப்ப விஸ்வாமித்திர பெருமாள் கூட்டணும் போச்சு, விஸ்வாமித்திர முன்னாடி போக பெருமாள் பின்னாடி போறான். விஸ்வாமித்திரர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டா, அவர் லோகத்தையெல்லாம் சிருஷ்டிக்கக்கூடிய அளவு தபசக்தி எல்லாம் படைச்சவர், அவர் பெருமாள் ஸ்ரீராமனை பத்தி நன்னா தெரிஞ்சின்றவர், அதனால அவர் பின்னாடி ராமன் போனார் அப்படின்னா அவருக்கு பெருமை, அது உயர்ந்த தன்மை. அவரே வந்து கூட்ட ஐஷின்னு போறாரு. பிரபுரானுசுரதோ விஸ்வாமித்ரா பிளவங்க பத்தி ஸ்ததா. அதே ஸ்ரீராமன் கிஷ்கிந்தா காண்டத்துல சுக்ரீவன் பின்னாடி போறான். ஒரு குரங்கு இருக்கிறதுக்கு இடம் இல்லாம தவிச்சுட்டு இருக்கான் சுக்ரீவன், வாலிக்கு பயந்துண்டு, வாலி கொண்டு போட்டுவான் போல இருக்கு, அதுக்காக பயந்துண்டு வெறும் நாலு குரங்குகளை கூட்டுண்டு ரிஷிமுக பர்வதத்துல இருக்க இடம் இல்லாமல் அந்த மலையை விட்டு கீழ் இறங்குறதுக்கு பயம் அவனுக்கு. அப்படி ஒரு மலையில அவன் சுக்ரீவன் பயந்துண்டு கிடக்கும் போது அந்த சுக்ரீவன் வந்து ஒரு விஷயம் சொன்னா, வாலியை கொல்லணும், அங்க கிஷ்கிந்திக்கு போனோம் அப்படின்னா, சரி எனக்கு வழிகாட்டு, நானும் கூட வரேன்னார் பெருமாள். சுக்ரீவன் வழிகாட்டுறதுக்காக முன்னாடி நடக்கிறானா, பின்னாடி சுக்ரீவன் பின்னாடி பெருமாள் நடக்கிறாரா அப்படின்னு. பிரபுரானுசுரதோ எதுக்காக குரங்க பின்னாடி நடந்தாரு, கம்பீரமா அவர் முன்னாடி போக வேண்டியதுதானே. பிரபுரானுசுரதோ லலித விருத்தி அப்படின்னு ரொம்ப சுலபமாக பகவான் கிடைப்பார். பிரபுரானுசுரதோ விஸ்வாமித்ர பிளவங்க பதி ததா ருகுபதி தபோலூனம். இன்னொரு சமயம் பெருமாள் அஸ்திர பிரயோகம் பண்ண பரசுராமருடைய என்ன பண்ண, வில்ல கொடுத்துட்டார் வைஷ்ணவ தனுஷ், அது கோத்துட்டார். ஆனா பரசுராமன் சரணாகதி பண்ணிட்டார், அப்ப பரசுராமன் கொல்ல முடியாது. அப்ப என்ன பண்றது அந்த அஸ்திரத்தால அப்படின்னா, என்னுடைய தபஸை என்ன ஒழிச்சுடுன்னு ருகுபதி தபோலூனம், தபஸை ஒழிக்க முடியாது அஸ்திர பிரயோகம் பண்ணி அப்படின்னா பெருமாளால முடியும். அதனால பெருமாள் அஸ்த பிரயோகம் பண்ணார். ஆனானப்பட்ட பரசுராமர் இருக்கார் இல்லையோ, அவர் பார்த்தா உலகமே நடுங்கிறது. அந்த பரசுராமருடைய தபஸ போய் அவர் அழிச்சார் அப்படின்னா இது ஸ்ரீராமனுடைய பெருமைக்கு சேரும். ஏன்னா ரொம்ப உயர்ந்தவர், பரசுராமரையே ஜெயிச்சவர், அதுவும் அவருடைய தபஸையே லட்சியம் அடிச்சவர் அப்படின்னு. திருஷ்டி தட்சிணா, இன்னொரு சமயம் பார்த்தா ஒரு பெரிய பிரம்மாஸ்திரம் ஒன்று பிரயோகம் பண்ணார் பெருமாள். எதுக்காக ஒரு காக்காவோட கண்ணு பூச்சி கடைசியில் வருது, காக்காசுனுடைய கண்ணை போய் எடுத்தது அப்படின்னு வருது. சாமர்த்தியசாலியா இருக்கக்கூடிய பெருமாள் ஒரு துரும்ப கிள்ளி போட்டு கடைசியில காக்காவோட கண்ணை எடுத்தார். ஒரு பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணி காக்கா கண்ணை குத்தினவர் லோகத்திலேயே ஒரு உத்தரவா இருக்கார். இப்படி ஒரு வேடிக்கை இதான் ஜெயதி லலிதோ துங்கா விருத்தி பெருமாளுடைய சேஷ்டைகள், பெருமாளுடைய திவ்ய சேஷ்டைகள், பெருமாளுடைய திவ்ய நேலைகள் இருக்கையோ உயர்ந்ததாகவும் இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா இன்னொரு பக்கம் பார்த்தா சுலபமாக அனுபவிக்க முடியாது, உயர்ந்ததாக நாம விட்டு ஒதுங்க முடியாது, நமக்காக பண்ற மாதிரி இருக்கு. அதுக்கு பல்லாண்டு பாடினாராம், அந்த ஒரு குணம் தான் இப்போ நமக்கு இங்கே அனுபவிக்க போறார். அவதார திசையிலே பகவான் சர்வேஸ்வரனாக இருக்கான் அப்படின்னு ஆழ்வார், அதை அனுபவிக்கிறார்.
எம்பெருமான் சர்வேஸ்வனாக இருக்கிறத நினைச்சு பார்த்து அந்த பிரீதி ரொம்ப அதிகமாக அதிகமாக இதை நம்மோடு சேர்ந்து அனுபவிக்கணும் அப்படிங்கறதுக்காக இப்போ ஆரம்பிக்கிறேன். அதுல புராணத்துல சொன்ன ரீதியில முன்னாடி பொதுவாக வேதம் சொன்ன ரீதியிலே உயர்வர உயர்நிலத்தில எம்பெருமான் உயர்ந்தவன்கிறத வேதம் வந்து அதிக கதையெல்லாம் சொல்லாது, உபதேசம் மாதிரி சொல்லும். ஆனா புராணத்துல கதைகளை சொல்லி அழகா சொல்லும். அந்த மாதிரி இவர்களும் பல சம்பவங்களை சொல்லி ஆழ்வார் இங்கே சாதிக்க போறார் அப்படின்னு இங்க லலிதோத்துங்க விருத்தி எம்பெருமான் இந்த லலிதோத்துங்க விருத்தி அனுபவிப்பதாக, அதாவது மேன்மையும் எளிமையும் ரெண்டும் கலந்ததாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை, அதை அனுபவிக்கக்கூடியதாக இந்த திருவாய்மொழியை நாம் பார்க்க போகிறோம். இந்த தின்னன் வீடு என்கிற திருவாய்மொழியில தின்னன் வீடு முதல் முழுதுமாய் என்னின் மீது என் எம்பெருமான் மண்ணும் விண்ணும் எல்லாம் உடன் உண்ட நம் கண்ணன் கண்ணல்லது இல்லையோ ஒரு கண்ணே. நம் கண்ணன் மோக்ஷம் முதலான எல்லா பலன்களையுமே கொடுக்கக்கூடியவன், அவனுடைய குணங்களை எல்லாம் நாம் மனத்தாலோ வாக்காலோ அளக்கவே முடியாது. எம்பெருமான் அவன் பிரளய காலத்திலே இந்த பூமியையும் மேலும் ஆகாசத்தையும் மேலும் எல்லா உலகங்களையும் தான் உண்டு தன்னுடைய வயிற்றிலே வைத்து ரட்சித்தவன். அப்படிப்பட்ட கண்ணன் ரட்சகன், அவனை தவிர நமக்கு வேறு கண் இல்லை, வேறு ரட்சகன் இல்லை, இது நிச்சயம் என்பதாக இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். தின்னன் வீடு முதல் முழுதுமாய், தின் அப்படின்னா திருடமான அப்படின்னு அர்த்தம், வீடுனா மோக்ஷம் அப்படின்னு அர்த்தம். அப்போ திருடமான மோக்ஷமா, திருடமான பலம் எப்படியோ எத்தனை பலம் இருக்கொல்லையோ அத்தனை பலத்திலேயே ரொம்ப ரொம்ப திருடமானது எது அப்படின்னு கேட்டானா மோக்ஷம்தான். ஆனா இங்க என்ன சொல்ற, இங்க வியாக்கியானத்துல பண்ணும் போது இந்த தின்னங்கிறத கடைசியில போட்ட, இது நிச்சயம் அப்படின்னா தின்னம்னா நிச்சயம் அப்படின்னு அர்த்தம். ஆனா இது நிச்சயம்ங்கிறத கடைசியில போட்டோம்னா அப்போ வீடு முதல் முழுதுமாய் மோட்சத்திலிருந்து ஆரம்பிச்சு எல்லாமாக பெருமாள் இருக்கான் அப்படின்னு அர்த்தம். மோட்ச பலனை கூட கொடுக்கறான், இன்னும் என்னென்ன பலன் வேணுமோ யாருக்கு எல்லா பலனையும் எம்பெருமான் கொடுத்துட்டு இருக்கான் அப்படின்னு, சகல பலனையும் கொடுப்பவனாக இருப்பான் அப்படிங்கறது தான் வீடு முதல் முழுதுமாய் மோட்சம் முதல் எல்லா பலனுமாக எம்பெருமான் இருக்கான், பலனுமாக எம்பெருமான் இருக்கான்னா பலனை கொடுக்கிறவனாக இருப்பான் அப்படின்னு அர்த்தம். எனக்கு பலனா நீரே வந்து சேர்ந்தேர் அப்படின்னா எனக்கு வேண்டியதை நீ முடிச்சு கொடுக்கிறீன்னு அர்த்தம். அது மாதிரி வீடு முதல் முழுதுமாய் எல்லா பலனையும் கொடுக்கக்கூடியவனாக இருக்கான் அர்த்தம். எண்ணின் மீதியன் அப்படின்னா நம்மளுடைய எண்ணத்தையும் கடந்து நிக்கிறவன், சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சக அப்படின்னு வேதம் சொல்ற மாதிரி பகவானுடைய குணங்களை எல்லாம் எண்ணி 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 அதனுடைய எல்லையை எத்தனை குணங்கள் இருக்கு, ஒவ்வொரு குணமும் எந்த அளவு இருக்கு அப்படின்னு நம்ம மனசாலே சிந்திச்சு பார்த்தால் மனசாலே முடியாது, மேல மேல எல்லையற்ற குணங்கள் எல்லையற்ற அளவு இருக்கிறதை பார்ப்பான். அதனால இவனுடைய சிந்தைக்கும் அப்புறமாக இருக்கான். அதனால எண்ணின் மீதியன், இவனுடைய எண்ணத்துக்கும் மேலே கடந்தவனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் இவனுடைய சுவாமி. மண்ணும் விண்ணுமெல்லாம் உடனுண்ட நம் கண்ணன், மண்ணு விண்ணுனா ஆகாசம், மண்ணுனா பூமி, விண்ணுனா ஆகாசம். இங்க சொன்னது எல்லா லோகமும், பூமி ஆகாசம் மாத்திரம் இல்ல மொத்த லோகங்களையும் எல்லாத்தையும் மொத்தமாக உடனுண்ட ஒரே சமயத்துல மொத்தத்தையும் சம்பாரம் பண்ணி சமயத்தில் வச்சிருக்கான். அப்படிப்பட்ட கண்ணன், கண்ணன்னா ரக்ஷகன் அர்த்தம், நம்முடைய கிருஷ்ணன் அப்படின்னு அர்த்தம். அதாவது எல்லாத்தையும் சம்மாரம் பண்ணாங்கிறது இங்க எதுக்கு சொல்லணும், எல்லாத்தையும் அழிக்கிறான்னு சொல்லணும், அழிக்கிறது சொல்லல அழித்து ரட்சிக்கிறான். மொத்த வசதியும் அழிச்சுட்டான்னு அழித்து தூரம் போட்டான்னு அர்த்தம் இல்லை. இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு வசதி நம்ம அழிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, அது ஒரே குப்பையா இருக்கு, குப்பையை எரிச்சுட்டான் அப்படின்னா போயிடுது, எரிச்சோடனே தூரம் போட்டோம். ஆனா பகவான் லோகத்தை சம்ஹாரம் பண்ணான்னா ரட்சித்தான்னு அர்த்தம் இருக்கு, ஏன்னா சம்ஹாரங்கிறதே ஒரு ரக்ஷ. மொத்தத்தையும் தன்னுடைய திருவயிற்றில் வச்சு பத்திரமா வச்சிருக்கான். ஜீவர்கள் இருக்கா, அசேதன வஸ்துக்கள் இருக்கு, எல்லாம் சூக்ஷ்மமாக இருக்கு மொத்தமுமே. இன்னும் இவனுடைய கர்மங்கள் இருக்கு, எல்லாத்தையும் வயிற்றுக்குள்ள வச்சிருந்து கொஞ்சம் வருஷ காலம் கழிச்சு அதுக்கப்புறம் மறுப்பு திருப்பி அதே மாதிரி திருப்பி படைக்கிறான். அப்போ
ஜீவஸ்வரூபம் நசிச்சு போயிடுது, ஆத்மாங்கிறதே போயிட்டாங்கிறதா கிடையாது, ஆத்மாங்கிறது அப்படியே இருக்கு. இப்ப எத்தனை ஜீவர்கள், எத்தனை கோடிக்கணக்கான ஜீவர்கள் இருக்கா, அத்தனை கோடிக்கணக்கான ஜீவர்களும் பழையத்திலையும் இருந்தா அவர்கள் ஐஸ்வரில் ஆத்மஸ்வரூபம் அப்படியே இருக்கு. அது மாதிரி அச்சேதனம் அப்படின்னா அச்சேதன வஸ்து மொத்தத்தை அழிச்சுட்டானாங்கிறது அது கிடையாது. இந்த அச்சேதனங்கள்லாம் பிரகிருதி அப்படிங்கிற திவ்யமாக அப்பவும் இருக்கு, எல்லாமே இருக்கு. அச்சேதன வஸ்துகளும் இருக்கு, சேதன வஸ்துகளும் இருக்கு. அப்போ அதெல்லாம் அப்படி உள்ளுக்குள்ள வச்சு ரட்சிச்சு திருப்பி மறுபடியும் வெளியிடலாம் பகவான் எல்லாத்தையும். அந்த வெளியிடும் போதுதான் சிருஷ்டி அப்படின்னு பெயர். அதனால அப்படிப்பட்ட ரட்சகனை தான் சொல்றதே தவிர சம்ஹாரத்தை சொல்லல. மண்ணும் உண்ணுமெல்லாம் உடனுண்ட நம் கண்ணன் கண் அல்லது இல்லையோ ஒரு கண்ணே. கண்ணு அப்படின்னா கண்ணு திருஷ்டி, நம்முடைய கண்ணன் கண் அல்லது இல்லையோ ஒரு கண். கண்ணன் தான் ரட்சகன், வேற கண்ணு கிடையாது. கண்ணு அப்படிங்கறது இந்த இடத்துல திருஷ்டி அப்படிங்கிற அர்த்தத்திலே, ரட்சகன் அப்படிங்கிற அர்த்தத்திலே வரக்கூடியது. மோக்ஷாத்யசேஷ புருஷார்த்தப்ரதனாய் வாங்மனசா பரிச்சேத்ய கல்யாண குணங்களை உடையனாய் எனக்கு சுவாமியாய் சர்வாத்த சம்ரக்ஷகனாயிருந்து வன் துவரை பெருமானே இஜகத்தில் ஈஸ்வரன் மற்ற ஈஸ்வரன் இல்லை இதில் ஒரு சம்சயம் இல்லை என்கிறார் அப்படின்னு பிள்ளான் சொல்லி. கண்ணன் தன் அல்லது இல்லையோர் கண்ணே என்று சொல்லும், அது தவிர வேற கிடையாது. அதாவது கண்ணன் தான் ரக்ஷகன், கண்ணன் தான் நமக்கு கண்ணு, கண்ணுதான் ரக்ஷகன் அர்த்தம், கண்ணன் தான் நமக்கு கண்ணு அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. கண்ணன் தவிர வேற கண்ணு கிடையாது அப்படிங்கிற, அதே கண்ணனுடைய ரக்ஷணம் தவிர வேற ரக்ஷணம் கிடையாது, கண்ணன்கிற கண்ணு தவிர வேற கண்ணு கிடையாது. நமக்கு தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு எல்லாம் கண்ணு, எங்களுக்கெல்லாம் கண் போன்றவர் இவர் அப்படின்னா ரொம்ப முக்கியமானவர், எங்களை காப்பாத்துறவர் அப்படின்னு அர்த்தம். அந்த போல அர்த்தத்துல வந்துருக்கு. இப்போ அது வெத்திரேகத்தை சொல்லும் போது திருடமாகும். வெத்திரேகன்னா இவன் தான் ரட்சகன் சொல்லாம இவனை தவிர ஒரு ரட்சகன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தின்னம் இது நிச்சயம் அப்படின்னு சொல்ற. அப்போ கண்ணன் கண் அல்லது இல்லையோ ஒரு கண்ணே வேற ஒரு இது கிடையாது அப்படிங்கிறது, இது தின்னம் இது நிச்சயம் அப்படின்னு காண்பிக்கிற அப்படினால நம் கண்ணன் அப்படின்னு சொல்லப்படினாலே அவதாரத்தில் இருக்கக்கூடிய கண்ணனை இங்கே ஆச்சரியமாக இவர் அனுபவிக்கிறார். அந்த நம் கண்ணன் இருக்கானே அவன்தான் பழைய காலத்திலே சம்பாரம் பண்ணி நம்மளை எல்லாம் ரட்சித்தவன் அப்படின்னு அவனுடைய உயர்ந்த பாவத்தையும் இப்போ அழுதி சொல்கிறார். இந்த மாதிரி ரீதியில ரெண்டையும் சொல்றபடினால லலிதோ துங்கா விற்பி அப்படிங்கிறது தெரிகிறது. இங்க தின்னன் வீடுங்கிறதுக்கு தின்னம் அப்படின்னா நிச்சயம் அப்படின்னு அர்த்தம் சொல்லி ஒரு அர்த்தம் சொல்லலாம். அப்படி இல்லாட்டானா தின்னன் வீடு, தின் அப்படின்னா திருடமான, நன்னா நல்ல, வீடுனா மோட்சம், மோட்சம் தான் திருடமானது. மற்ற பலன்கள்லாம் திருடமான பலன் இல்லை, ஏன்னா எல்லாமே அழியக்கூடியது. எந்த பலன் ஆனாலும் கைவல்யம் உட்பட எல்லா பலனும் அழிந்துவிடும் அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே ஆழ்வார் சொன்னதையே பார்த்தோம். அப்படி இல்லாம தின்னன் வீடுன்னு திருடமான வீடு, நல்ல வீடு அப்படின்னு இருக்கக்கூடிய மோட்சம். தின்னன் வீடு முதல் முழுதுமாய் என்னின் மீது என் எம்பெருமான், என்னின் மீது என்ன நினைவுக்கு அப்பாற்பட்டவன் அப்படிங்கறது வேத வார்த்தை வச்சுன்னு வந்தது. ஏதோ வாசோ நிவர்த்தந்தே அப்ராப்தி மனசாசகான்னு வேத வார்த்தை சொல்றது வச்சுன்னு வந்தது. அதாவது வந்து வாக்குக்கும் மனசுக்கும் அப்பாற்பட்டவன் அப்படின்னு சொல்லும் போது அத்வைத மதத்துல வாக்கும் மனசாலையும் அவனாலே அறிய முடியாது, மனசினாலே அறிய முடியாது, வாக்குனாலே பேச முடியாது அப்படின்னு சொன்னார்கள். ஆனா அந்த அர்த்தம் இல்ல, மனசினாலே அறிய முடியும் பகவானை, வாக்குனாலே பேச முடியும், ஆனால் முழுதுமாக அறிய முடியாது, முழுதுமாக பேச முடியாது. மனசெல்லாம் ஏதோ கொஞ்ச தூரம் தான் அறியும், வாக்கெல்லாம் கொஞ்ச நாளை தான் பேசலாம், ஆனா அதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட குணங்கள், எத்தனையோ குணங்கள் அவனுக்கு இருக்கு அப்படிங்கிற அர்த்தம். அதை வச்சுன்னா என் நீதியன் அப்படிங்கிற எண்ணத்தை கடந்து இருப்பவன் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்ற. எண்ணத்துக்கு விஷயமாகாதவன் அர்த்தம் இல்ல. எம்பெருமான் அப்படின்னு தம்முடைய சம்பந்தத்தை சொல்ற. மண்ணும் விண்ணும் எல்லாம் உடனுண்ட நம் கண்ணன் கண் அல்லது இல்லையோ ஒரு கண்ணே. கண்ணு அப்படின்னா அழகாக வேதம் சொல்றது சக்ஷுர் தேவானாம் உதமர்த்தியானாம் அப்படின்னு, மனுஷர்களுக்கும் தேவர்களுக்கும் பகவான் தான் கண் அப்படிங்கிறது. அது ஆழ்வார் அழகா சொல்லிருக்காருங்கிறத நம்ம இங்க அனுபவிக்கலாம். கண்ணா ரக்ஷகன்கிற அர்த்தத்துல அங்க சொல்றது அது அப்படியே ஆழ்வார் வந்து சக்ஷுர் மர்த்தியானாம், மனுஷர்களுக்கு கண் போன்றவன் கண்ணானவன் அப்படின்னு சொல்றது வச்சிருந்து இந்த வரி வந்திருக்குன்னு சொல்றான். ஏ பாவம் பரமே ஏழுலகும் ஈ பாவம் செய்து அருளால் அளிப்பாரார், மா பாவம் விட அறர்க்கு பிச்சை வை கோபால கோளரி ஏரன்றியே. இரண்டாவது பாசுரம் இங்கே, ஏன் இந்த உலகத்துக்கு வேறு ரட்சகன் கிடையாதா
கண்ணன் தான் ரக்ஷகனா? சில புராணங்களில் பார்த்தால் சிவன் ரக்ஷகன் என்பதாக சொல்லியிருக்கிறது. அப்போ கீழ்ப்பாட்டில் சொல்றது சத்தியமா உண்மைதானா? புராணங்களில் சிவன் ரக்ஷகனும் பிரம்மா ரக்ஷகன் அப்படின்னு சொல்லியிருக்கே அப்படின்னா ஒரு சந்தேகம் வந்தா அந்த சந்தேகத்துக்கு பதிலாக இந்த பாசுரம் இருக்கு. எம்பெருமானை தவிர வேறு யாரும் ரக்ஷகனாக இருக்க முடியாது. ஏழு லோகங்களையும் அவற்றின் பாபங்களையும் போக்கி அருளக்கூடியவன் அவன். ஒரு சமயம் பரமசிவன் ஆனவன் ஒரு பெரிய பாபத்தை செய்துவிட அந்த மாபாபம் போகும்படியாக அவனுக்கு பிச்சை கொடுத்தவன் நம் கிருஷ்ணன். அவன் கிருஷ்ணனாக இங்கே வந்து அவதாரம் செய்த எம்பெருமான். இந்த விஷயத்தை நான் சொல்ல வேண்டி இருக்கிறதே. ஏ பாவம் பரமே, பாவமே எனக்கு இந்த ஒரு சுமை வந்து சேர்ந்தது என்பதாக ஆழ்வார் அருள் செய்கிறார் இந்த பாட்டிலே. நகி பாலன சாமர்த்தியம் ரிதே சர்வேஸ்வரம் ஹரிம் அப்படின்னு, சர்வேஸ்வரன் ஹரியை தவிர வேற யாருக்கும் ரட்சண சாமர்த்தியம் கிடையாதான். இந்த அளவு யாரும் ரட்சிக்க மாட்டார். எப்படி ரட்சிக்கணுங்கிறது அவனுக்கு தான் நன்னா தெரியும். இது எங்க தெரிஞ்சது அப்படின்னு கேட்டா சிவனுடைய கதையிலே தெரியுது. அதாவது பிரம்மாவுடைய தலையை சிவன் கொய்து விட்டார். பிரம்மாவுக்கு அஞ்சு தலை இருந்துதான். அதனால சிவனுக்கு பொறாமை வந்து ஒரு தலையை கொய்து விட அந்த தலையை அவரிடம் ஒட்டி கொண்டு விட்டது. அவர் பிரம்மஹத்தி பாபம் பண்ணார் அப்படிங்கிற ஒரு தோஷம் அவருக்கு வந்து சேர, அப்ப அதை அப்படியே எடுத்துட்டு போய் என்ன பண்ணலாம், இது இப்படி கையில பாபமானது இப்படி மந்தை ஓடாக வந்து இப்படி கையில ஒட்டின் இருக்கேன் அப்படின்னு இதை வச்சுண்டு அப்படியே அந்த கபாலத்தை ஒட்டிண்டு என்ன பண்றது கவலைப்பட, அப்போ தேவர்கள் எல்லாம் சொன்னார்களாம், இந்த மந்தை ஓட்டையே எடுத்துட்டு பிச்சை எடுத்துக் கொள்ளுங்கள், அப்ப என்னைக்கு இந்த கபாலம் நிறையுமோ அன்னைக்கு இது கை விட்டு விலகி போயிடும் அப்படின்னு சொன்னாலாம். சிவபிரானும் பல இடத்துல போய் பல ஸ்தலங்களிலே சென்று பிச்சை பெற்றுக் கொண்டே வந்தவர். அப்படியே வந்து இருக்கும்போது ஒரு நாள் பத்ரிகாசிரமத்திலே வந்து இருக்கச்ச அங்கே பெருமாள் நரநாராயண பெருமாள் இருக்கார். நாராயணை சேவித்து அவரிடம் பிக்ஷை எடுத்த போது எம்பெருமான் அக்ஷயமாக ஒரு பிக்ஷையை கொடுத்தானா, அது அப்படியே நிறைந்து போக உடனே அது கையை விட்டு அன்று போனது அப்படின்னு ஒரு சம்பவம், ஒரு ஆச்சரியமான ஐதிஹியம் இருக்கு. அதே இங்க சொல்ற ஏழு உலகம் ஏ பாவம் பரமே ஏழு உலகம் ஈ பாவம் செய்து அருளால் அளிப்பார் ஆறு. மூணாவது வரையில மாபாவம் விட அரற்கு பிச்சைவை, மாபாவம் விட மகாபாவம் விட்டு போகும்படி அரற்கு பிச்சைவை, அரற்குனா சிவனுக்கு பிச்சையை கொடுத்தவன் கோபால கோளரி. அப்போ ஏழு உலகம் ஈ பாவம் செய்து சப்த லோகத்தையும் இந்த பாபத்தை ஈ செய்து, பாவம் ஈ செய்து, ஈ செய்துனா நாசம் செய்து அர்த்தம், ஈதல் அப்படின்னா நாசம் செய்தல். ஏழு உலகத்தையும் ஈ பாவம் செய்து நாசமான பாபம் ஆகும்படி பண்ணி பாபத்தை நசிக்கும்படி பண்ணி அருளால் அளிப்பாரார். தன்னுடைய கிருபையினாலே ஏழு லோகத்தையும் ரட்சிக்கக்கூடியவன் வேறு யார், அவனை தவிர வேறு யார் இருக்க முடியும், ஏன் சிவன் ரட்சிக்க மாட்டாரா அப்படின்னு கேட்டா அவர் கதையை சொல்றேன் கேளுங்கோ. மகாபாவம் விட அவருக்கும் ஒரு மகாபாவம் வந்தது, அவருக்கும் ரட்சகனாக இருந்தவன் எம்பெருமான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏ பாவம் பரமே அப்படின்னு தன்னுடைய விஷயத்தை சொல்றார். ஏன்னா இது எப்படிப்பட்ட பெரிய விஷயம், எப்படிப்பட்ட பிரசித்தமான விஷயம், இத போய் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டி இருக்கே அப்படின்னு அத தன்னை சொல்லிக்கிறார் ஆழ்வார். ஏ பாவம் பரமே, அதாவது இதை உபபாதிக்க வேணுமோ என்கிறார், இத போய் நான் சொல்லணுமா உங்களுக்கு அப்படிங்கிறாரா. ருத்ரனுடைய மகாபாபத்தை போக்கி அவனை ரட்சித்து அருளின பரமகாருணிகனாய் இருந்த கோபால கோளரி ஏரென்று இந்த சர்வலோகங்களினுடைய பாபத்தை போக்கி ரட்சிப்பார் உளரோ, ரட்சிக்க வல்லாறுதான் உளரோ, இது உபவாதிக்க வேணுமோ என்கிறார். இத போய் நான் சொல்ல வேண்டி இருக்கேன் அப்படின்னு கோபால கோளரி அப்படின்னா கோபாலன் அப்படின்னா அந்த ஆயர் குலத்திலே வந்து பிறந்தவன் மாடு வைப்பவனாக, கோல் அப்படின்னா பலம் அர்த்தம், ஹரி அப்படின்னா சிம்மம் அர்த்தம். அப்போ கோபாலர்களுக்குள்ளே
ரொம்ப பலம் பொருந்திய சிம்மமான ஏறு காளைன்னு அர்த்தம். அப்படி பலம் பொருந்திய சிம்ம ரிஷபன், சிம்ம காளையாக இருக்கக்கூடியவனாம் கண்ணன். அதனால அவனால் முடியாதது கிடையாது அப்படின்னு அர்த்தம். கிருஷ்ணனாக அவதரித்த எம்பெருமானை கோபால கோள் அரி ஏரண்டியே அப்படின்னு, கோபாலருக்குள்ளே பலவத் சிம்ம ரிஷபமான கிருஷ்ணனை ஒழிய அப்படின்னு சாக்ஷா சுவாமி அழகாக வியாக்கியானம் பண்ணியிருக்க. வேற யாரு இந்த ஈ பாவம் செய்து நம்மளுடைய பாவங்களை எல்லாம் ஈயும்படி போகும்படி பண்ணி இந்த ஏழுலகத்தையும் ரட்சிப்பவர் வேறு யாராக இருக்க முடியும்? வேறு யாரும் கிடையாது என்று அர்த்தம். ஏரடை பூவனை பூமகள் தன்னை வேறின்று விண்தொழ தன்னுள் வைத்து மேல் தன்னை நியமிட நிமிர்ந்து மண் கொண்ட மால் தன்னில் விற்கும் ஓர் தேவம் உள்ளதே. அடுத்த பாசகத்திலே இங்கேயும் எம்பெருமானைத் தவிர வேறு சர்வேஸ்வரன் கிடையாது என்பதை சொல்லுகிறார். நித்தசூரிகள் தன்னை பார்த்து சேவிக்க வேண்டும், தன்னுடைய சௌசீல்யத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக பெருமான் என்ன செய்கிறான், சர்வேஸ்வரியான பிராட்டியை தன் திருமார்பிலே வைத்துக் கொண்டிருக்கிறான். மிகவும் தாழ்ந்த பிரம்மாவை தனது நாபியிலே வைத்துக் கொண்டிருக்கிறான். பரமசிவனை தனது இடது பக்கத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறான். இப்படி அவர்களை எல்லாம் தன் திருமேனியிலே வைத்து ரட்சிக்கிறான். அது மட்டுமல்ல, திருவிக்கிரம அவதாரத்திலே எல்லா உலகங்களையும் தன் திருவடியின் கீழே வைத்து அவற்றை எல்லாம் அளந்தான். இந்த காரணங்கள்னாலே அவன்தான் சர்வேஸ்வரன், அவனை விட உயர்ந்தவன் யாராவது இருக்க முடியுமோ என்பது இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம். ஏரனை பூவனை பூமகள் தன்னை வேறின்றி விண்தொட தன்னுள் வைத்து. ஏரன் அப்படின்னா பரமசிவன், ஏறுனா காளை, காளை வாகனாவுடையவன் பரமசிவன் ஏரன். பூவன் அப்படின்னா பூவில் வந்தவன் பிரம்மன். பூமகள் அப்படின்னா பங்கஜவாசினியான பிராட்டி. இவர்களை எல்லாம் தன்னுள் வைத்து தன்னுடைய திருமேனிலே இடம் வைத்து அந்த இடத்திலே ஒவ்வொரு இடத்திலே அவர்களை வைத்து பெருமாள் காப்பாற்றுகிறான் என்பது இருக்கு இல்லையா. வேறின்றி விண்தொழ எதுக்காகடா நித்திய சூரியன் அனுபவிக்க முடியா, தான் எப்படி ரட்சகனாக இருக்கார் அப்படிங்கறத பார்த்து அவர்கள் வித்தியாசம் இல்லாமல் எல்லாரும் அனுபவிக்க வேண்டும், அதனால வேறின்றி தன்னுள் வைத்து இப்படி சிவன் பிரம்மா எல்லாரையும் வித்தியாசம் இல்லாமல் தனக்குள்ள வச்சிருக்கானா எம்பெருமான். அதாவது நித்திய சூரியர்கள் பெருமாளை சேவிக்கும் போது எம்பெருமானுடைய இந்த குணத்தையும் சேர்த்து அவர்கள் அனுபவிக்க வேண்டும். எத்தனை அழகாக பிராட்டியையும் பிரம்மாவையும் சிவனையும் தன் திருமேனியில் சென்று காண்பார் எம்பெருமான் அப்படின்னு அதையும் சேர்த்து அவர்கள் அனுபவிக்கணுமா. அதுக்காக எப்படியான உற்சவங்கள்ல பல பல சாத்துமொழி பல பல திருக்கோளங்கள் பக்தர்கள் அனுபவிக்கணுங்கிறதுக்காக, அதே போல நித்திய சூரியர்கள் இதையும் சேர்த்து அனுபவிக்கட்டும் அப்படிங்கறதுக்காக இப்படி அவளுக்கு சேவை கொடுக்கறானா. இந்த திருமேனியில பிரம்மா சிவன் லக்ஷ்மி பிராட்டி இவர்களை தான் வச்சிருந்து லக்ஷ்மி பிராட்டி திருமார்பிளை வச்சிருக்கான் அப்படிங்கறது நமக்கே தெரியும். வேறின்றி விண்தொழ, வேறின்றினா வித்தியாசம் இல்லாமல் அர்த்தம். வித்தியாசம் இல்லாமல் அவர்கள் சேவிக்கிறான் அர்த்தம் மாத்திரம் இல்ல, வித்தியாசம் இல்லாமல் தனக்குள்ள வச்சிருக்கான். அப்ப அவளுக்கு ஏத்தனா உன மட்டும்தான் வச்சிருப்பேன் உனக்கு இடம் கிடையாதுன்னு சொல்ல முடியும். உண்மையில யோசிச்சு பார்த்தோம்னா பிராட்டி பெருமாளுடைய திருமார்பிள இருக்காருன்னா அது கொஞ்சம் பொருந்தருது. மற்றதெல்லாம் பெருமாளுடைய உடம்புலயே பிரம்மா இருக்காருன்னு பெருமாளுடைய உடம்புலயே சிவன் இருக்காரு அப்படின்னு அது பொருந்த மாட்டேங்கிறது. ஏதோ அவரோட உழவை இவர் இருக்கணும் அப்படின்னா அவன் உடம்புல அவளை வச்சு இவன் ரட்சிக்கிறான். அம்மா தம்மடியில பார்த்தியை போட்டு காப்பாத்துற மாதிரி இவனை தன் உடம்புலயே ஒரு இடத்த கொடுத்து சிவனை காப்பாத்துறான், தன் உடம்புலயே ஒரு இடத்த கொடுத்து பிரம்மாவை காப்பாத்துறான் அப்படின்னு இருக்கு. அதனால பிராட்டிக்கு கொடுக்க வேண்டிய பெருமையை இவாளுக்கும் கொடுத்துடுறான். அதான் வேறென்று வித்தியாசம் இல்லாமல் அவளை காப்பாத்துறான். வேறென்று விண்தொழ தன்னுள் வைத்து மேல் தன்னை நியமிட மேல் தன்னை மீதிட நிமிர்ந்து மண் கொண்ட. அது மாத்திரம் இல்ல, வாமனாவதாரத்தை பெருமாள் அவதாரம் பண்ணி மேல் தன்னை நான் இப்படி மேல இருக்கக்கூடிய லோகங்களை எல்லாம் தாண்டி போய் நிமிர்ந்து மண் கொண்ட. அதாவது நிமிர்ந்துன்னு சொல்ல முடியல, முன்னாடி குள்ளமாக இருந்தால் வாமனாக இருந்தால் இப்போ கொஞ்சம் நிமிர்ந்தான், நிமிர்ந்தா அவ்வளவு பெரியவன் ஆயிட்டான். நிமிர்ந்தா பெரிய இல்ல, அப்படி குனிஞ்சிருக்கா கொஞ்சம் நிமிர்றா இல்லையோ, அந்த மாதிரி பெருமாள் கொஞ்சம் நிமிர்ந்தான் மண் கொண்ட. மொத்தத்தையும் மகாபலி கிட்டேந்து எல்லாத்தையும் அபகரித்தவன். அப்படிப்பட்ட மால் தன்னில் மிக்கதும் ஒரு தேவனும், மால் அப்படின்னா சர்வேஸ்வரன், அப்படிப்பட்ட சர்வேஸ்வரன் இருக்கானே அவனை காட்டிலும் மிக்க ஒரு தேவம் உள்ளதோ ஒரு தெய்வம் உண்டோ, இவனேதானே தெய்வம் இவனேதானே சர்வேஸ்வரன் தேவம் உலதே அப்படின்னு பாசுரத்தில் இருக்கு. உலதேனா உலகோன்னு அர்த்தம்,
உலகம்னா உண்டோன்னு அர்த்தம், உண்டோனா இல்லைன்னு அர்த்தம். இவனை காட்டிலும் உயர்ந்த ஒரு தெய்வம் உண்டோ? ஒன்னும் கிடையாது அப்படின்னா. ஏரனை பூவனை பூமகள் தன்னை வேறின்றி விண்தொட தன்னுள் வைத்து மேல் தன்னை நீ மீதிட நிமிர்ந்து மண் கொண்ட மால் தன்னில் நிற்கும் ஒரு தெய்வம் உள்ளதே. ஒரு தெய்வம் உள்ளது, வேற ஒரு தெய்வம் இருக்க முடியுமோ இவனை காட்டிலும் உயர்ந்ததாக அப்படின்னு அர்த்தம். இப்படியாக மூணு பாசனம் பார்த்தோம். இதுல இருக்கக்கூடிய குணங்களை எல்லாம் சுவாமி தேசிய அனுபவத்தை ரீதியிலே நாம் இப்போ பார்க்க வேண்டும். நிமிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளி ஸ்லோகம். இப்போ பூர்ணைஸ்வரியாவதாரம் பவதுரிதஹரம் வாமனத்தே மகாந்தம் நாபி பத்மோத்த விஸ்வம் ததனுகுணதிருஷம் கல்பகல்பி கிருதாப்திம் சுப்தம் யக்ரோதபத்ரே ஜகதவனதியம் ரக்ஷணாயாவதீர்ணம் ருத்ராதி ஸ்துத்யலீலம் யவர்ணுத லலிதோ துங்கபாவேன நாதம். எம்பெருமானே லலிதோ துங்க பாவத்தோட கூட அவன் மிக மிக உயர்ந்தவனாகவும் மிக மிக எளிவனாகவும் இருக்கான் அப்படிங்கறதை இங்கே சொல்றார். முதல் பாசுரத்திலே சொன்னது பூர்ணைஸ்வரியாவதாரம், அதாவது அவதாரம் பண்ணியிருக்கச்சியும் பூர்ணமான ஐஸ்வர்யத்தோட இருக்கிறவன், ஆளக்கூடிய தன்மை இருக்கொள்ளியோ, லோகத்தை எல்லாம் ஆளக்கூடியவன் அப்படின்ற ஒரு பரத்துவம் இருக்கொள்ளியோ, இது அவதாரத்திலையும் தெரியறது அப்படிங்கறத இங்க சொல்றார். மண்ணும் விண்ணும் எல்லாம் உடனுண்ட நம் கண்ணன் கண்ணல்லது இல்லையோர் கண்ணே என்று முதல் பாட்டில் சொன்னார் இல்லையா. மண்ணும் விண்ணும் எல்லாம் உடனுண்ட அப்படின்னு சொன்னபடினால அவன் பூர்ணமான ஐஸ்வர்யம் மொத்தத்தையும் சம்ஹாரம் பண்ணி தன்னுடைய திருவயிற்றிலே வைத்தவன் அப்படின்னா எல்லாவற்றையும் ஆளக்கூடியவன் அப்படின்னு சொல்லிச்ச. நம் கண்ணன் அப்படின்னு அந்த அவதாரத்தையும் சேர்த்து சொல்ற. இந்த நம்ம கண்ணன் இருக்கானே, நம்ம லோகத்துல இருந்து அவதாரம் பண்ணவன், அவன் தான் மண்ணும் மின்னும் எல்லாம் உடன் உண்டவன் அப்படின்னு சொல்லும் போது அதையும் இதையும் சேர்த்து சொல்றதாக இங்க இருக்கு. அதனால பூர்ணைஸ்வரிய அவதாரம், ஐஸ்வர்யம் பூர்ணமா இருக்கு ஆனா அவதாரமா இருக்கு அப்படிங்கறது இந்த முதல் பாட்டினை சாரம். உண்மையில இதுதானே இங்க திருவாவிலேயே சொல்ல போற, அவர் அவதார காலத்திலையும் உயர்ந்தவன் அப்படிங்கறதான சொல்ல போறார். ஆனால் அது சேர்ந்து அனுபவிச்சு முதல் பாட்டிலேயே அழகாக இருக்கு. பூர்ணைஸ்வரிய அவதாரம் அப்படின்னு முதல் பாசுரத்திலே சொன்னார். இரண்டாவது பவதுரிதஹரம், பவன்னா சிவன், சிவனுடைய பாபத்தை போக்கினவன். இரண்டாவது பாசுரத்துல அதுதான விஷயம். ஏன் சிவன் ஈஸ்வரன் இல்லையா என்று கேட்டால், இல்லை, அவனுடைய பாபத்தையும் போக்கக்கூடியவனாக எம்பெருமான் இருந்தான். அவனுக்கு பிச்சை பிச்சை கொடுத்து அவனுடைய பிரம்மஹத்தி தோஷத்தை போக்கினவன் அப்படிங்கிற அப்படின்னாலும் சிவனுடைய பாபத்தையும் போக்கினவன் அப்படின்னு அவனுடைய பெருமையை எடுத்து சொல்லும்படியாக இரண்டாவது பாசனம் இருக்கு. பூர்ணைஸ்வரியாவதாரம் பவதுரிதஹரம் வாமனத்வே மகாந்தம், வாமனாக இருக்கும் போதே பெரியவனாக வளர்ந்தவன். அதான் லலிதோத்துங்கா, லலிதமாக சுலபனாக வாமனாக வந்து பிச்சை எடுக்கிறான், சிவன் பிச்சை எடுத்த மாதிரி அந்த மாதிரி இது இல்ல. ஆனா எந்த அளவு இறங்கியிருக்கான்னு பாருங்க. பரமசிவன் பிச்சை எடுத்தார் அப்படின்னா வேற வழி இல்ல, பாபம் பண்ணிட்டா பிச்சை எடுக்க வேண்டியதா இருந்தது. ஆனா எம்பெருமான் அப்படி இல்ல, கருணையினாலே வந்து இங்க பிச்சை எடுக்கிறார். பௌதி பிக்ஷாந்தேகி அப்படிங்கிறார், வாமனாக வந்து இருந்து அங்க போய் பௌதி பிக்ஷாந்தேகின்னு சொல்லிச்ச. ஆனா அப்புறம் செய்த லீலையை பார்த்தானா உத்துங்கனாக உயர்ந்தவனாக மேல் தன்னை நியமிட நிமிர்ந்து மண் கொண்ட அப்படின்னு அப்படி ஒரு நிமிர்ந்து நிமிர்ந்து ஆகாசம் முழுக்க எல்லாத்தையும் வியாபிச்சு எல்லாவற்றையும் அளந்தவன் அப்படின்னா, அதான் சுவாமி தேசம் அழகா சொல்ற. வாமனத்தே மகாந்தம், வாமனாக இருக்கும் போதே பெருமனாக இருக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். வாமனாவதாரத்தில் நடந்த ஆச்சரியம் தானே இது. அதனால வாமனத்தே மகாந்தம் அப்படின்னு அதையும் இதையும் சேர்த்து அனுபவிக்கணும். இங்க ஆழ்வார் சொல்லும் போது கூட மேல் தன்னை நீதிட நிமிர்ந்து மண் கொண்ட அப்படின்னு சொல்ற. அப்ப நிமிர்ந்து அப்படிங்கறது அழகான விஷயம். அதாவது ஒரு சின்ன பதத்துல ரெண்டுக்குமே சொல்லணும். இப்போ வாமனாக இருந்தான் அப்புறம் வளர்ந்தான் அப்படிங்கறத சொல்லணும், வாமனாக வந்தான் அப்படிங்கறத சொல்லல. ஆனா மேல் தன்னை மீதிட அப்படின்னு ஆகாசங்களை எல்லாம் தாண்டி இருக்கும்படியாக நிமிர்ந்து அப்படின்னா, அப்படி நிமிர்ந்து முன்னாடி குனிஞ்சு அப்படின்னு தெரியறது இல்லையா. அதனால வாமன அவதாரத்தை சொன்னதாக ஆச்சு. மண் கொண்ட வாழ் தண்ணில்
அப்படின்னு அந்த நிமிர்ந்துன்னு சொன்ன முன்னாடி அது இருந்து அழகாக ஆண்டாள் கூட சாதிக்கும் போது ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படின்னார். உலகளந்த உத்தமன்னா உலகத்தையெல்லாம் வளர்ந்த எம்பெருமான் திருவிக்கிரமாவதானே. ஆனா ஓங்கி அப்படின்னா ஓங்கி வளர்ந்து அப்படிங்க அப்படின்னா முன்னாடி குண்டமா இருந்தா தெரியுது, வாமனாக இருந்தான் தெரியுது இல்லையா? அத வாமனாக இருந்தான்னு சொல்றதுக்கு ஆண்டாளுக்கு இஷ்டம் இல்லை போல இருக்கு, எதுக்காக சொல்லுவானு. ஆனா சொல்லாமே இருக்க முடியல, ஏன்னா லலிதோத்துங்கனாக இந்த லலிதமாவும் உத்துங்கமாவும் இருக்கிறத காமிக்கணும். அதனால என்ன பண்ணான்னா இப்பவுமே சொல்லாத சொல்றது அப்படின்னு ஒண்ணு உண்டு. சொன்ன மாதிரி அதான் சொல்லக்கூடாது, ஆனா சொன்னதாக இருக்கலாம், அதுதான் சொல்லாம சொல்றது அப்படின்னு. அப்படி சொல்லாமல் இதை சொல்ல வேணும் அப்படிங்கறதுக்காக ஓங்கி உலகளந்த உத்தமன் அம்பர மூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பரு போமான் அப்படின்னா ஆண்டாள் அழகாக சொல்றார். அந்த மாதிரி நிமிர்ந்து மண் கொண்டவன் அப்படிங்கிற நிமிர்ந்துன்னு சொன்னபடினா முன்னாடி இப்படி இருந்தாங்க தெரிகிறது. அப்படி அதையும் சேர்த்து அனுபவிக்கும் போதுதான் இந்த வாமனத்தே மகாந்தம் சேர்த்து அனுபவிக்கும் போதுதான் லலித உத்துங்கன் அப்படிங்கிறது தெரியுது. ரொம்ப குள்ளமாக இருந்து பிக்ஷை எடுத்தவன், ஆனால் மொத்தத்தையும் பிக்ஷை எடுக்கணும்னு ஒண்ணுக்கு வருவோம். இவன் பிக்ஷை எடுக்கிறான் வாமன அவதாரத்துல பௌதி பிக்ஷா நீங்க, ஆனா கடைசியில் என்ன கேட்டா மொத்தத்தையும் தான் அளந்து எல்லாத்தையும் எடுத்துட்டான். அப்ப எல்லாம் அவனுக்கு தான் சொந்தம். இவன் மூணு அடி மன்தா அப்படின்னு பிக்ஷை எடுத்தான், ஆனா கடைசியில இவன் எடுத்துன்றது மொத்த உலகமே இவனுக்குதான், அவனுக்கே இடம் இல்லை, பிக்ஷை கொடுத்தவனுக்கே இடம் இல்லை மகாபலிக்கு. அப்படி பண்ணிட்டான். அதான் லலிதமான உத்துங்கமான விருத்தி, எளிமையாகவும் அதேதமாகவும் உயர்ந்ததாகவும் இருக்கு. அப்படி மொத்தமும் தன்னுடையதான் இருக்கிறோம், நீ ஏன் பிக்ஷை எடுக்கணும்? இல்ல பிக்ஷை எடுக்கணும்னா வருது பிக்ஷாந்தி அப்படின்னு சொன்னா எப்படி மொத்தத்தையும் தன்னதாக ஆழ்த்திக்க முடியும்? இந்த ஆச்சரியமான லீலையை பார்த்தா இவன் தானே ரக்ஷகன், இவனை காட்டிலும் வேற யார் ரக்ஷகன் இருக்க முடியும் அப்படின்னு தெரியறது இல்லையா? மேல் தன்னை நீ மீதிட நிவர்ந்து மண் கொண்ட மால் தன்னில் மிக்கும் ஒரு தெய்வம் உள்ளதே. அப்புறம் இவனை காட்டிலும் ஒரு தெய்வம் இருக்க முடியுமா? கிடையாது என்றார். தெய்வம் எப்பொருளும் படைத்த பூவில் நான் முகனை படைத்த தேவன் எம்பெருமானுக்கல்லால் பூவும் பூசனையும் தகுமே அப்படின்னு நாலாவது பாசுரம். இது அழகான பாசுரம், எளிமையான பாசுரம், முக்கியமான பாசுரம். தேவர்களையும் பிரம்மா முதலான தேவர்களையும் மற்றும் எல்லா பொருள்களையும் படைத்த, அதாவது தேவம் அப்படின்னா பொதுவாக எல்லா தேவர்களையும் எல்லா பொருள்களையும் படைப்பதற்காக முதல்ல எம்பெருமான் என்ன பண்ணான், தன்னுடைய நாபி கவனத்திலே பிரம்மாவை படைத்தான். பிரம்மாவை படைத்து நீ மற்ற தேவர்களையும் மற்ற பொருள்களையும் நீ படைத்துக்கொள் என்று பிரம்மாவுக்கு சொன்னான். அப்படி உலக படைப்பை நடத்துவதற்காக முதலிலே தன்னுடைய நாபிகமலத்திலே நான்முகனை படைத்த அந்த தேவன் எம்பெருமான் இருக்கிறானே, அவனை தவிர வேறு யாருக்கு புஷ்பங்களும் பூஜை செய்வதும் தகுந்ததாக இருக்க முடியும்? அவனுக்கு தானே தகுந்தது என்பதாக அர்த்தம். இங்கே தேவன் எம்பெருமானுக்கு அல்லால் பூவும் பூசணையும் தகுமே. தேவன் எம்பெருமான் இருக்கானே, இவனை தவிர வேற யாருக்கும் இந்த பூவும் பூசணையும் தொகு, அவனுக்கு தானே பூ, அவனுக்கு தானே பூசணை, பூசணைனா பூஜனை, பூஜா, திருவாராதன். இங்க தேவன் அப்படிங்கிறபடினாலே எம்பெருமானுடைய அழகை சொல்றது அப்படின்னு வியாக்கியானம் பண்ணிருக்கா. தேவன் எம்பெருமானுக்கள் பூவும், அதாவது இங்க பிள்ளான் சாதிக்கும் போது சதுர்முகாதி சகல பதார்த்த சிருஷ்டி லீலனாய் தன்னுடைய சௌந்தரிய குணத்தாலே எனக்கு சுவாமியாயிருந்த எம்பெருமான் அல்லது சர்வேஸ்வரனும் அழகியாரும் உளரோ என்றார். தேவன்னா தேவ அப்படிங்கிறதுக்கு பல அர்த்தம் உண்டு. அந்த திவ்வு தாத்துலேருந்து வந்தது, இங்கே சம்ஸ்கிருதத்திலே திவ்வு தாத்துலேருந்து வந்த பதம் அது தேவன் அப்படிங்கிற பதம். அந்த திவ்வு தாத்துக்கு பல அர்த்தம், அதுல ஒரு அர்த்தம் அவன் காந்தியாலே பிரகாசிக்கிறான் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. அதனால அவன் ரொம்ப அழகானவன் அப்படிங்கிற அர்த்தம் இங்கே கிடைக்கிறது. நிறத்திசை சௌந்தரியம் அப்படின்னு சொல்றார். அந்த நிறத்திசை சௌந்தரியத்தை சொல்லி அப்படிப்பட்ட எம்பெருமான், அதனால்தான் இங்க அந்த எம்பெருமான் தவிர வேற எம்பெருமான் ஈஸ்வரன் உண்டா, வேற அழகானவர் யாராவது உண்டான் அதையும் சேர்த்துக்கிறீங்க. இப்ப சர்வேஸ்வரனை பத்தி சொல்லிட்டு வரும்போது அந்த எம்பெருமானை தவிர வேற யாராவது ஈஸ்வரன் உண்டா அப்படின்னு சொல்லி விட்டா பரவாயில்ல, வேற அழகியாரும் உண்டோ, வேற அழகானவர் யாராவது உண்டா, இவனை தவிர வேற தேவன் உண்டோ? தேவன் நான்முகனுக்கெல்லாம் பூவும் பூசணியும் தகுமேன்னு சொல்லப்படினால இவன் தான் தேவன், வேற யாராவது தேவனாக இருக்க முடியுமோ, வேற யாராவது அழகானவனாக இருக்க முடியுமோ அப்படின்னார். ஏன் அழகுங்கிறது இங்கேன்னு சொல்றார் அப்படின்னு கேட்டா,
அழகுங்கிறதும் அந்த சர்வேஸ்வரத்துக்கு சேரும். எம்பெருமானே ஈஸ்வரன் அப்படிங்கறதுக்கு இதுவும் சேருமா அப்படின்னு அதான் சொல்றார். சாக்ஷாத் சுவாமி சொல்லும் போது நிறத்திசை சௌந்தரியமும் சர்வேஸ்வரத்து லிங்கமாகையாலே வேறு அழுகியார் இல்லை என்றதும் இந்த பிரகடனத்துக்கு சேரும் அப்படின்னார். இப்படி பலிதார்த்தம் கொள்ளாத போது யதாசுரத்தில் இப்பாட்டு தேவதாந்தர பூஜன நிஷேத மாத்திரவரமாய் பிரகடனத்துக்கும் சங்கதமாகாது ஒழியும். அப்படி இல்லைன்னா வேற யாரையும் பூஜிக்க கூடாது அப்படின்னு அர்த்தம் மாத்திரம் கிடைக்கும். எம்பெருமானுக்கல்லால் பூவும் பூசணையும் தகுமே அப்படிங்கிற அர்த்தம் மாத்திரம் கிடைக்கும். அது இந்த இடத்துல அழகா சேர, இந்த இடத்துல அழகா சேரணும்னா எம்பெருமான் அழகாகவும் இருந்து சர்வேஸ்வரனாகவும் இருக்கான் அப்படிங்கிறது தெரியணும். அவன் முதல்ல நான்முகனை படைக்கும் போது, அதாவது நாட்டை படையென்று அயன் முதலாத்தந்தன் எளிர்மா மலருந்தி அப்படிங்கிறார் ஆண்டார். நான்முகனை தன்னுடைய நாபிக கவனத்திலே படைத்து நீ உலகத்தை எல்லாம் படை, நீ தெய்வங்களை எல்லாம் படை அப்படின்னு அவர் மூலமாக படைப்பு நடத்துறான். அவருக்கு ஆதேசம் இட்டு அதனால தேவும் எப்பொருளும் படைக்க பூவில் நான்முகனை படைத்தார். தேவும் எப்பொருளும் படைக்க, தெய்வங்களையும் எல்லா வஸ்துக்களையும் படைப்பதற்காக பூவில் இந்த நாபி கமலத்தில் நான்முகனை படைத்த தேவன், பிரம்மாவை சிருஷ்டி பண்ணவன் எம்பெருமான் அப்படின்னு. தேவும் எப்பொருளும் படைக்க பூவில் நான்முகனை படைத்த தேவன் எம்பெருமானுக்கு அல்லால் பூவும் பூசணையும் தகுமே. வேற யாருக்கு நம்முடைய பூவும் பூசணையும் தகும், வேற யாருக்கு நாம் இதையெல்லாம் சமர்ப்பிக்க முடியும் அப்படின்னு அர்த்தம். இந்த பூங்கிறது ரெண்டு இடத்துல வந்திருக்க அழகா, நம்ம கையில பூ வச்சுட்டு இருக்கோம், இந்த பூவை யாருக்கு சமர்ப்பிக்கிறது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். அப்ப ஆழ்வார் சொல்ற வேறொரு பூவுடைய கதை சொல்றேன் கேளுங்கோ. இந்த லோகத்தை எல்லாம் படைச்சவன் நான்முகன் அப்படின்னு சொல்றங்கோ, அந்த நான்முகனை ஒரு பூவில படைச்சவன் ஒருத்தன் இருக்கான். அந்த நான்முகனே பூவில இருந்து வந்தவன் தான், அந்த பூ வந்து எம்பெருமானுடைய பூ அப்படின்னா அப்படியா அப்படின்னா, அப்புறம் வேற என்ன, உங்க கையில இருக்கிற பூ எம்பெருமான் சமைச்சிருக்கும், வேற யாருக்காவது சமர்ப்பிப்பானே. இந்த லோகம் வரத்துக்கு காரணமா ஒரு பூ இருக்கொள்ளியோ, அந்த பூவுக்கு சொந்தக்காரன் யாரோ அவன்கிட்ட இந்த பூவையும் கொடுத்தா யுக்தமா இருக்கும். வேற கண்டவன் கையில கொடுப்பானே அப்படிங்கிற அர்த்தத்துல அந்த பூவையும் இந்த பூவையும் சேர்த்து சொல்வதாக இந்த பாட்டு அழகாக இருக்கு. அது போல பூவில் நான்முகனை படைத்த தேவன் எம்பெருமான் அப்படிங்கிறபடினாலே நம்முடைய சுவாமி அப்படிங்கிற அர்த்தம் கிடைக்கிறது. அதாவது நம்முடைய சுவாமியாக இங்கே அழகாக வீட்டு இருக்கிறவங்கிற அர்த்தம் கிடைக்கிறது. அதனால்தான் தன்னுடைய சௌந்தரிய குணத்தாலே எனக்கு சுவாமியாயிருந்த எம்பெருமான் அப்படிங்கிறார். நான் அவனை சுவாமி ஆக்குறது அவன் அவனுடைய அழகினாலே தோற்றும் அப்படின்னு அர்த்தம். அவனை தவிர வேற யாருக்கு இந்த பூவும் இந்த பூசணையும் இந்த பூஜையும் வேற யாருக்கு தகும் அப்படின்னு அர்த்தம். தேவோ பொருளும் படைத்த பூவில் நான்முகனை படைத்த தேவன் எம்பெருமானுக்கல்லால் பூவும் பூசணையும் தகுமே அப்படின்னு இதனுடைய சாரத்தை சொல்லும் போது தாப்பிரத்தாவளிலே நாபி பத்மோத்த விஸ்வம் அப்படிங்கிறார். நாபி பத்மோத்த விஸ்வம், நாபி பத்மத்திலே நாபி கமலத்திலே உலகத்தை எல்லாம் உண்டாக்கினவன் அப்படின்னு அர்த்தம். நாபி கமலத்திலே உலகத்தை எல்லாம் உண்டாக்கினவனான அவனுக்கு அப்படின்னாலே உன்னுடைய கமலத்துக்கும் அவன் தான் ஏற்றவன் அப்படிங்கறதை இங்கே அழகாக சொன்னார். நாபி கமலத்திலே சகலத்தையும் படைத்தவன், அதாவது நாபி கமலத்திலே பிரம்மாவை படைத்து அவர் மூலம் சகலத்தையும் படைத்தவன் அப்படிங்கிற அர்த்தத்திலே நாபி பத்மோத்த விஸ்வம் அப்படிங்கிற இங்க ஒரு ஐதிஹ்யம், இங்க நம்முடைய குரு பரம்பரையில அழகான ஒரு ஐதிஹ்யம். சுவாமி எம்பார் அப்படிங்கிற ஆச்சாரியன் முன்னாடியாக முதல்ல அவர் யாரோ ஒரு வேற ஒரு மதத்தை சேர்ந்தவருடைய மாயத்திலே ஈடுபட்டு உள்ளங்கை குளர்ந்த நாயனார் அப்படிங்கிற பெயர்ல காலஹஸ்தியிலே சிவபூஜை பண்ணிட்டு இருந்தாராம். அவர் ஸ்நானம் பண்ணி எழுந்த கையில இருந்த அவர் கையில ஒரு லிங்கம் வந்தது. அதை பார்த்து பிரமிச்சு போயிட்டார். யாரோ ஒருத்தருடைய மந்திரவாதத்தினாலே வந்துருக்கும், ஏ பாரா சிவபெருமானே உன் கையில வந்திருக்க, நீ அவரை பூஜை பண்ணணும் அப்படின்னா ஆகான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தோடு கூட அவர் பூஜை பண்ணிட்டு இருக்க, அப்புறம் அவரை திருத்த வேணும் அப்படிங்கறதுக்காக எம்பெருமான் யோசிச்சு பாஷ்யகாரர் திருமலை நம்பிகளிடம் பிரார்த்திக்க, திருமலை நம்பிகள் எம்பெருமானுடைய அதாவது பாஷ்யகாருடைய எம்பெருமானாருடைய மாமாவாக இருக்கிறவர், அவர் நேரே காலகசியிலே போய் இவர் பூ பறிக்க செல்லும் இடத்துக்கு போனார். அங்கே சிஷ்யவர்த்தங்களெல்லாம் எல்லாரையும் கூட்டுனு போனார். அங்கே அவர் பூ பறிச்சின்னு இருக்கும்போது இவர் இந்த பாசுரத்தை அழகாக சொன்னாராம். தேவும் எப்பொருளும் படைத்த பூவில் நான்முகனை படைத்த தேவன் எம்பெருமானுக்கல்லால் பூவும் பூசணையும் தகுமே. அப்படி இந்த பூவனுடைய கதையெல்லாம் எடுத்து சொல்லி பிரம்மாதானே எல்லாரையும் சிருஷ்டிச்சவர், அவன் பெருமானுடைய பூவிலே வந்தவன் தானே அப்படின்னு, அப்படிப்பட்ட எம்பெருமான் தவிர
வேற யாருக்கு இந்த பூவையும் ஆராதனத்தையும் பூசணியும் பண்ணுவது, வேற யாருக்காவது இது தகுமோ அப்படின்னாரா? இந்த பாசுரத்தை அழகாக அவருடைய விளக்கத்தையும் கேட்ட அந்த எம்பார் பற்றென்று அந்த பூக்குடவை எல்லாம் போட்டுவிட்டு தகாது 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 என்று சொல்லிக் கொண்டு வேகமாக திருமலை நம்பியினுடைய திருவடியிலே வந்து சேர்ந்தார் அப்படின்னு ஒரு ஐதிஹியம் இருக்கிறது. அப்படியாக உத்தமமான ஒரு பாசுரம், தத்துவத்தை எடுத்து சொல்லும் அழகான பாசுரமாக இந்த பாசுரம் இருக்கிறது. அதுக்கப்புறம் அவர் சிபாஷியார்கிட்ட வந்து சேர்ந்து அதுக்கப்புறம் தான் இந்த உள்ளங்கை குழந்த நாயனாராக இருந்தவர் அதுக்கப்புறம் எம்பார் அப்படின்னு ஜீராக மாறினார் அப்படின்னு இருக்கு. இப்படி ஒரு உத்தமமான ஒரு ஐதிஹியம், ஆச்சாரியருடைய உத்தமமான ஐதிஹியம் இருக்கு. அதை இந்த பாசுரத்தில் நாம் வந்து நினைத்துக் கொள்ள வேண்டும். தேவம் எப்பொருளும் படைத்த பூவில் நான்முகனை படைத்தான், தேவன் எம்பெருமானு கல்லால் பூவும் பூசணையும் தகுமே. அடுத்த பாசுரம் பின்ன பார்க்கலாம். அல்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடி கணேசரணம்.